ஹாய் விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மகிழ்நி சேனல்ல சூப்பரான ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ரிப்பன் பக்கோடா செய்யறதுக்கு ஒரு கப்புல நான் ஒரு கப் ஃபுல்லா கடலை மாவு எடுத்திருக்கேன். நீங்க வந்து இந்த ஒரு கப் கடலை மாவு பதில் ஒரு கப்பு அரிசி மாவு கூட நீங்க எடுத்துக்கலாம். இது அரிசி மாவுலையும் செய்யலாம், கடலை மாவுலையும் செய்யலாம். அரிசி மாவு போட்டீங்கன்னா கடலை மாவு 1/2 கப்பு, கடலை மாவு போட்டீங்கன்னா அரிசி மாவு 1/4 கப்பு. 4 பங்குக்கு 1 பங்கு அரிசி மாவு இப்போ எடுக்க போகிறேன். 1 கப்பு போட்டிருக்கேன், இதில் 1/2 கப்பு அரிசி மாவு எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், 1/2 கப்பு அரிசி மாவு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூனு பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூனு எள்ளு போட போகிறேன். எள்ளு பதில் நீங்கள் சீரகம் கூட போட்டுக்கலாம். எள்ளு போட வேண்டாம்னு நினச்சாலும் நீங்கள் பிளேனாக கூட செஞ்சுக்கலாம். 4 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை நல்லா நச்சு நல்லா மையாக நச்சிடணும். இந்த பூண்டு வாசனை போடையில் சூப்பராக இருக்கும். ரிப்பன்னு ரிப்பன் பக்கோடா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா ஓரளவுக்கு மையாயிட்டு, இப்போ நம்ம இதை மட்டும் அப்படியே வலித்து மாவில் போட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். மாவுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இப்போ 1 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். வெண்ணெய் 1/3 ஸ்பூன் எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள். சுடு எண்ணெய், இதையும் அப்படியே மாவில் ஊற்றிடுங்க. 1/3 ஸ்பூன் ஊற்றினா போதும். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம். உப்பு, வெண்ணெய், பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது நம்ம அரிசி மாவில் செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும், கடலை மாவு செஞ்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும், அரிசி மாவு செஞ்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. சுடு எண்ணெய் ஊற்றுறதுனால கையை விட்டு இது பண்ணாமல் எண்ணெய் ஆறினதுக்கப்புறம் கையை விட்டால் போதும். இப்போ நம்ம கையிட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாவுக்கு தேவையான உரப்பு கொஞ்சம் மிளகாய்த்தூள், இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டால் நமக்கு மாவு எண்ணெயெல்லாம் ஊற்றுனதுக்கு இந்தமாதிரி வரணும். இப்போ நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப ஹார்டாகவும் மாவை பிசைஞ்சிடக்கூடாது, ரொம்ப சொத சொதனும் மாவை பிசைஞ்சிடக்கூடாது. மீடியமான இதில் மாவை பிசையணும். இப்போ பாருங்கள், மாவு இந்தளவுக்கு தான் இருக்கணும். பாருங்கள், இந்தளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா நம்மளால் சுத்த முடியாது. இப்போ பாருங்கள், இதுதான் அச்சு நமக்கு ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்கு இப்படி தான் இருக்கும். இல்லைன்னா இதுவும் இதுவும் மட்டும் சேர்ந்தானே கூட ஒவ்வொரு அச்சில் இருக்கும். எந்த அச்சு வேணுமோ அதை எடுத்துக்கோங்க நீங்கள். இப்போ நம்ம அச்சை உள்ளே போட்டுட்டு ஒரு உருண்டை மாவு எடுத்து இடியப்ப குழாய்க்குள்ள வச்சிடலாம். வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் 1/2 லிட்டர் கடலெண்ணெயை அடுப்பில் நல்லா ஹீட்டாகி வச்சுருக்கேன். இப்போ நல்லா சூடாகிட்டு இது. இப்போ நம்ம இதை தீயை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் தீயை வந்து நீங்கள் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் அப்படியே துண்டு துண்டாக இது பண்ணாமல் சுற்றியே நம்ம அப்படியே ரிப்பன் பக்கோடாவை புழிஞ்சு விட்றலாம். இப்படியே நம்ம இது பண்ணி விட்ருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக புழிஞ்சு சிம்மில் வச்சு அது வேகட்டும், அப்போ தான் நல்லது. இப்போ பாருங்கள், இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான், இந்த சைடும் அப்படியே வேகட்டும். ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ் இது. நீங்கள் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரையில் இதை ஈஸியாக நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம். மாவெல்லாம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது அரிசி மாவில் செஞ்சாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சிம்மிலே வேகிறதுனால கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆகும், வேகட்டும். கலர் சேஞ்ச் ஆகிட்டே உங்களுக்கு காமிக்கும்.
இப்போ பாருங்கள் நமக்கு அவ்வளோதான் ரெடி ஆகிட்டு, நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக ரெடி ஆகிட்டு. நம்ம இதை வெளியில் எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி கூட வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் இதேமாரி நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள் இப்போ நம்ம செகண்ட் டைம் சுற்றுனதும் நல்லா வெந்துட்டு பாருங்கள். அவ்வளோதான், நம்ம அப்படியே இதை தட்டுக்கு மாற்றிடலாம். நல்லா கீழே வைக்கையிலே நல்லா மொறு மொறுன்னு சத்தம் கேட்குது. இப்போ நம்ம அதே பாத்திரத்துலேயே கருவேப்பிலையை கொஞ்சம் போட்டு தாளித்து அது மேலே போட்டுடலாம். அவ்வளோதான், போட்டோம்னா நல்லா மணமாக சூப்பராக இருக்கும் பாத்திரத்துக்கு. அவ்வளோதான், இதை அப்படியே எடுத்து ரிப்பன் பக்கோடை மேலே போட்டுடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக ரிப்பன் பக்கோடா வீட்டிலையே சூப்பராக மொறுமொறுன்னு செஞ்சுருக்கோம் பாருங்கள். பாருங்கள் உடச்சதும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எல்லாத்தையும் உதுத்து உங்களுக்கு பவுலில் மாற்றி காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். இது வந்து அரிசி மாவுலையும் செய்யலாம், கடலை மாவுலையும் செய்யலாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மகிழ்நி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.